வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேர்ள்ஸ் தமிழா. குட்டி குட்டி செய்திகள். கத்தாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கவங்களுக்கு தான் சில இடத்துக்கு போகிறதுக்கான அனுமதி இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துக்கு போக முடியாது. ஏன் வந்து இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா கூட குவாரண்டைன் வந்து ஃபுல்லாக இல்லாமல் சில நாடுகள்லாம் இருக்கும், இது கூட வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லி வேக்சினேட்டட்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் ரெண்டாவது தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா 9 மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருப்பீங்க. ஒன்ஸ் வந்து அது 9 மாதம் தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் லிஸ்ட்லேருந்து வந்து வெளில அனுப்பப்படுவீங்க. அதனால் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரெண்டாவது டோசேஜ் போட்டதுலேருந்து 6 மாதம் ஆச்சுன்னா 3வது டோசேஜ் என்று அழைக்கப்படுற இந்த பூஸ்டர் டோசேஜை வந்து நீங்கள் எல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த டோசேஜ் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 9 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் லிஸ்ட்லேயே அந்த பட்டியல்லையே இருப்பீங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த ரூல்ஸ் தான். பட் இதில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, கத்தாரில் இப்போ ரீசன்ட் டேஸாக கொரோனானால வந்து ரொம்ப பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இதில் வந்து ஏற்கனவே பூஸ்டர் டோசேஜ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பல நபர்கள் வந்து பூஸ்டர் டோசேஜ் போடாமல் வந்து கொரோனானால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும், இப்போ தான் நமக்கு கொரோனா வந்துட்டு போச்சு, நம்ம பூஸ்டர் டோசேஜ் போடலாமா இல்லையா, போடலைன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் ஸ்டேட்டஸ் இருக்காதே, இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பமான நிலை இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை தெளிவுபடுத்துகிற விதமாக கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து என்டையராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அந்த ஒமிக்ரான் வகையால் அந்த இதில் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சவராக இருக்கணும், அதுவும் பார்த்தோம்னா நீங்கள் பாதிப்புக்குள்ளானதுக்கான பிசிஆர் ரிப்போர்ட் வந்து இருக்கணும், குணமடைஞ்சதுக்கான பிசிஆர் ரிப்போர்ட் இருக்கணும், இது எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பூஸ்டர் டோசேஜை 3 மாதம் அப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே பார்த்தோம்னா நீங்களும் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பூஸ்டர் டோசேஜ் உங்கள் ஆசைப்படி போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா 1 மாதம் கழித்து வந்து நீங்கள் இந்த டோசேஜ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு நியூஸ் வந்து ஸ்ரீலங்கன் நபர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட நியூஸ் தான். இது வந்து நானும் வந்து சொல்லாமா வேண்டாமா, ஏன்னா ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சொல்லிட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை வருமே, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு அஃபிஷியல் மீடியாவிலையுமே இதை பற்றி சொல்லவே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சே ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறது இல்லை, இதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்வாப் ஏரியாவில் வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்ததாகவும் அவர் வந்து ஐடியை காமிச்சிட்டு உள்ளே போங்கன்னு சொன்னதுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை அந்த வாக்குவாதத்தில் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த நபர் வந்து கைதும் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த விஷயத்தை நம்மளா சொல்லலை, இது வந்து ILoveQatar.net அந்த இணையதளத்தில் சொல்லியிருக்கிறத வந்து லைட்டாக நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அங்கே போயிட்டு ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் கத்தாரை பொறுத்த வரைக்கும் கொரோனாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 1538 குறைஞ்சிருக்கு. இதில் கத்தாருக்குள்ளே மட்டுமே பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 1114 புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 424 இருக்குது. இதே சமயத்தில் குணமடைஞ்ச வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 4187 ஒரே நாளில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா 4 நபர்கள் இறந்துருக்காங்க. இவங்களோட வயசு எல்லாமே பார்த்தோம்னா 90, 78, 73 மற்றும் 59 இருக்குது. அண்ட் இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 336,081 இருக்குது. இதில் தற்போதைய நிலையில் மட்டுமே ஆக்டிவாக இருக்கவங்களோட எண்ணிக்கை 26,248 இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக குணமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை 309,188 இறந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 645 அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 208 கத்தார் ரீதியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 220.50 கத்தார் ரீதியாலாக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தார் ரீதியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 56.41078 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா ஒரு கத்தார் ரீதியாலுக்கு 20.32184 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.